ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யுவராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மார்னிங் நமக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. ஆக்சுவலாக அதில் அவர் என்ன கேட்டிருந்தாலும் சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்கெட் நமக்கு அந்த டிமாண்ட் ஜோனை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்களா, அப்படி இல்லாட்டி நமக்கு மார்க்கெட் அந்த டிமாண்ட் ஜோனை ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் சொல்லி கேட்டிருந்தார். ஆக்சுவலாக அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்கெட் கண்டிப்பாக அந்த ஜோனை ரீச் பண்ணணும். பட் அந்த ஜோனை ரீச் பண்ணால் மட்டும் பார்த்தாது, நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் கண்டல் ஃபார்ம் ஆகணும். அது இல்லாமல் நான் அடிஷனாக கண்ட்ரமேஸ்க்கு இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம டைரக்ஷன் பேஸ் பண்ணி எந்த மாதிரி என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நிஃப்டியை பொறுத்தவரை மார்னிங் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் சொல்லிக்கிறீங்க, நமக்கு ரேஞ்சை கட் பண்ணும்போது நம்ம தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். நமக்கு பாட்டத்தை கட் பண்ணிச்சுன்னா டிமாண்ட் ஜோன் வரைக்கும் வரும். டிமாண்ட் ஜோனில் சப்போர்ட் இருக்கும்போது நீங்கள் 38-61 வரைக்கும் புல் பேக் எதிர்பார்க்கலாம் சொல்லியிருந்தேன். அதே மார்க்கெட்டானது நமக்கு டிமாண்ட் ஜோனை கட் பண்ணும்போது கரெக்ஷன் கன்யூஸாக நடக்கும் சொல்லியிருந்தோம். பேங்க் டிக்கான சாட்டையும் பார்த்துலாம். ஸோ பேங்க் டே பொறுத்தவரை நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா, லைக் சேம் அதே மாதிரி தான், நமக்கு டிமாண்ட் ஜோனை ஒட்டி புல் பேக் கொடுத்தோம்னா 23-38 வரைக்கும் புல் பேக் கொடுக்கும். அதே நமக்கு டிமாண்ட் ஜோனை கட் பண்ணும்போது நமக்கு கரெக்ஷன் கொடுக்கும். சிங்கோட பாட்டத்துலேருந்து அடுத்த டிமாண்ட் ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வரலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி மூவ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த நிஃப்டி சார்ட் அப்படியே இருக்கட்டும், நம்ம பேங்க் டீயை பார்த்துடலாம். பேங்க் டீ நமக்கு பிரேக் அவுட் கொடுக்குறான். ஸோ இந்த நல்லா பாருங்க, நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், நமக்கு ஒரு ஷார்ப்பான கரெக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் கன்சல்டேஷன் கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி நமக்கு அந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணும். நீங்கள் அந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட் கொடுக்கும்போது என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு பிரேக் அவுட் கொடுக்குறான். நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணி வச்சிருக்கணும். நான் இந்த இடத்துல ஆல்ரெடி ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்ட்ரைக்கை பொறுத்தவரை நீங்கள் ஃபியூச்சர் கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி தான் ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ஆனது 44,500 இண்டிகேட் பண்ணுறான். ஸோ அதுக்கான ஸ்ட்ரைக்கை பொறுத்தவரை நான் August 31st தான் எடுத்திருக்கேன். ஸோ எப்பவுமே நீங்கள் வீக்லி கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடாது, ஒன்று ஃபார் வீக் இருக்கணும், இல்லாட்டி மந்த்லி கான்ட்ராக்ட் தான் இருக்கணும். நான் இந்த இடத்துல மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்துருக்கேன். உங்களுடைய என்ட்ரியை பொறுத்தவரை எந்த மார்க்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்கெட் நமக்கு இந்த இடத்துல பாட்டத்தை கட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு எப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ப்ரீஸ் ஏ கட் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணுமே தவிர அட்வான்ஸ் என்ட்ரி எடுக்கக்கூடாது. சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஸ்டாப்லாஸ் என்ட்ரி போடலாம். இந்த இடத்துல ஸ்டாப்லாஸ் என்ட்ரியை பொறுத்தளவு இந்த கேண்டலுடைய ஹையை காட்டிலும் 1 ரூபா அதிகமாக போகணும். இந்த கேண்டலுடைய ஹைன்றது நமக்கு 528 இண்டிகேட் பண்ணால் உங்களுடைய என்ட்ரியை பொறுத்தளவு 529.60 போகலாம், இல்லாட்டி 530 போகலாம். நான் ஸ்டாப்லாஸ் என்ட்ரி போட்டு வந்துடுறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் பர்சன் என்ட்ரி போட்டிருக்கேன். மார்க்கெட் எப்போ நமக்கு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ப்ரீஸ் ஏ கட் பண்ணதோ அதுக்கப்புறம் தான் நமக்கு டைரக்ஷனும் கிடைக்கும். ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று நமக்கு ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் மார்க்கெட் அந்த ப்ரீஸ் ஏ கட் பண்ணியிருக்காது, அப்படி இல்லாட்டி நமக்கு இந்த இடத்துல பொட்டன்ஷியலான பையர் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு ப்ரீஸ் ஏ கட் பண்ண முடியாமல் நல்ல ஒரு கரெக்ஷன் தான் கொடுத்துருக்கான். ஸோ சார்ட்டை பார்க்கும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் கண்டல் ஃபார்ம் ஆயிருக்கும். சார்ட்டை வேணா பார்த்துடலாம். ஸோ நல்லா பாருங்கள், மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு ப்ரீஸ் பாட்டத்தை கட் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கண்டல் ஃபார்ம் ஆயிருக்கான். ஸ்ட்ரக்சர் படி சொல்லணும்னா, இது நமக்கு ஒரு எங்கல்ஃபி கேண்டலாக இருக்கும். பட் மார்க்கெட் இன்னும் க்ளோசிங் வைக்கிறதுக்கு 11 நிமிஷம் இருக்கும், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நமக்கு நிஃப்டியில் எந்த மாதிரி என்ட்ரி கிடைக்கும் சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி சார்ட்டுக்கு போகிறேன். ஸோ இந்த இடத்துல அவர் கேட்டதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீ எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லாமல் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாது. பிரேக் அவுட் என்ட்ரிக்கும் ரிவர்சல் என்ட்ரிக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். ஸோ பிரேக் அவுட் என்ட்ரியை பொறுத்த ஒரு சாலிடான கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் சரி, இல்லை நமக்கு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பிரேக் அவுட் கொடுத்தாலும் சரி, நம்ம தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். பட் ரிவர்சல் என்ட்ரியை பொறுத்தவரை கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷனை பொறுத்து நமக்கு ரேஞ்சில் ரிஜெக்ஷன் கொடுத்தாலும் சரி, அந்த ரிஜெக்ஷன் கேண்டில் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் டைவர்ஜென்ஸ் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும். டைவர்ஜென்ஸ் இண்டிகேட்டரை பொறுத்தவரை நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற மாதிரி எம்ஏசியும் ஆர்எஸ்ஐயும் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு இண்டிகேட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு டைவர்ஜென்ஸ் நடந்திருக்கானு சொல்லி பார்க்கும்போது எம்ஏசியில் எந்த ஒரு டைவர்ஜென்ஸும் நடக்கல, நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் தான் இண்டிகேட் பண்ணுறேன். இதே நான் ஆர்எஸ்ஐ எடுத்து காட்டுறேன். ஸோ ஆர்எஸ்ஐ பொறுத்தவரை பெரிய அளவுக்கு டிக்ளைன் இல்லை, நமக்கு ப்ரைஸ் டிக்ளைனாக இருக்கும். அதே மாதிரி ஆர்எஸ்ஐயும் நமக்கு டிக்ளைன் தான் கொடுத்துருக்கான். பட் இந்த இடத்துல வேற எந்த மாதிரி என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு இன்னும் கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேம் போகலாம். என்னோட என்ட்ரியை பொறுத்து நான் 15 மினிட்ஸ் சார்ட் தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ஸ்ட்ரைக்கை பொறுத்தும் நான் 15 மினிட்ஸ் சார்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம இண்டிகேட்டர் பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல லோவர் டைம் ஃப்ரேம் எந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் எடுக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லோவர் டைம் ஃப்ரேம்னா உங்களுக்கு ப்ராப்பரான ரிவர்சல் கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. நான் 5 மினிட்ஸ் சார்ட்டுக்கு போகிறேன். ஸோ இந்த இடத்துல 5 மினிட்ஸ் சார்ட்டை பொறுத்து நமக்கு ஆர்எஸ்ஐயில் டைவர்ஜென்ஸ் கிடச்சிருக்கான். லைக் என்ன மாதிரி சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் ஆனது நமக்கு லோவர் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் போது நமக்கு ஆர்எஸ்ஐ ஆனது ஹையர் ஹை ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கான். அதே மாதிரி நமக்கு பிரேக் அவுட் ஆனதும் நல்ல ஒரு சாலிடான பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிடைச்சாலும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். என்ன ரீசன் சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் 15 மினிட்ஸ் சார்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 5 மினிட்ஸ் சார்ட்டை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான் நம்ம 5 மினிட்ஸ் சார்ட் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு எந்த மாதிரி என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மறுபடியும் நீங்கள் 15 மினிட்ஸ் சார்ட்டுக்கு போங்க. 15 மினிட்ஸ் சார்ட்டில் இப்போ ஃபார்ம் ஆன இந்த கேண்டில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுடைய என்ட்ரி எடுக்கணும். அதாவது நமக்கு ப்ரீஸில் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ ஃபார்ம் ஆன இந்த க்ரீன் கேண்டில் ஆனது ஒரு சாலிடான க்ரீன் கேண்டில், அதாவது எங்கல்ஃபி கேண்டில்னே சொல்லலாம். இந்த கேண்டில் இப்படியே க்ளோசிங் வச்சாலும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த கேண்டிலுக்கு 38% கரெக்ஷன் கொடுத்தாலும் நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். அதாவது ஒரு மைனர் வீக் ஃபார்ம் ஆனாலும் நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி இந்த கேண்டில் எந்த மாதிரி க்ளோசிங் வைக்கலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு நம்மளுடைய என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு சாலிடான கேண்டில் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நம்ம தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். பட் இங்கேயும் என்ட்ரியை பொறுத்த எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் மறுபடியும் பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கு தான் போகணும். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபியூச்சர் கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும்.
ஃபியூச்சர் கான்ட்ராக்டை பொறுத்து நமக்கு 19,550 இண்டிகேட் பண்ணுறான். பட் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஸ்ட்ரைக்கை பொறுத்தவரை எப்பவுமே ரவுண்ட் ஃபிகர் தான் இருக்கணும். ஒன்று நமக்கு 19,500 இருக்கணும், இல்லாட்டி 19,600 இருக்கணுமே தவிர 19,550 சொல்லிட்டு இன்பிட்டிவ்லாம் இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி அந்த மாதிரி இன்பிட்டிவ் ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணும்போது நமக்கு கன்சல்டேஷன் கொடுத்ததுன்னா அதிகபட்சம் நமக்கு ரவுண்ட் ஃபிகரை காட்டிலும் அந்த மாதிரி இன்பிட்டிவ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ஆனது அதிகமாக கரையுது. அதனால தான் ரவுண்ட் ஃபிகர் செலக்ட் பண்ண சொல்லுது. அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைக்கை பொறுத்தவரை அடுத்த மணி எடுக்கலாம், அது இந்த மணி எடுக்கலாம். டீப் இந்த மணியும் போகக்கூடாது, டீப் அவுட் ஆஃப் த மணியும் போகக்கூடாது. இந்த இடத்துல 19,500 நமக்கு இந்த மணியாக தான் இருக்கும். அதே மாதிரி நான் 15 மினிட்ஸ் ஆட் தான் எடுத்திருக்கேன். என்ட்ரியை பொறுத்தல எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த கிரீன் கண்ட்ரோடைய ஹைக்கு மேலே தான் என்ட்ரி எடுக்கணும். இந்த கிரீன் கண்ட்ரோடைய ஹைன்றது நமக்கு எவ்வளோ இண்டிகேட் பண்ணுறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு 191.65 இண்டிகேட் பண்ணால் நீங்கள் தாராளமாக 193 என்ட்ரி போடலாம். அதாவது 1.40 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் என்ட்ரி போடலாம். இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்டாப் லாஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் நார்மலாக யூஸ் பண்ணுறது 3 candle ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல 3 candle ஃபர்ஸ்ட் ஒரு லாங் கேண்டில், அதுக்கப்புறம் ரெட் கேண்டில், அதை ஃபாலோ பண்ணி ஒரு கிரீன் கேண்டில், அதாவது கிட்டத்தட்ட அந்த பாட்டை தான் இண்டிகேட் பண்ணுறான். இந்த பாட்டத்தில் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இங்கேயும் 1 ரூபா தள்ளி தான் நீங்கள் என்ட்ரி போகணும். அதாவது இந்த லோவானது நமக்கு எவ்வளோ இண்டிகேட் பண்ணுறான்னு சொல்லி பார்க்கும்போது 161.65 இண்டிகேட் பண்ணுறான். உங்களுடைய ஸ்டாப் லாஸை பொறுத்தவரை 166.65 கீழே தான் என்ட்ரி போடணும். ஸோ இந்த இடத்துல நான் பெண்டிங் ஆர்டர் போட்டு வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கேயும் நமக்கு இன்னும் ஆர்டர் கிடைக்கல. இந்த இடத்துல நமக்கு ஸ்டாப் லாஸ்ன்றது கிட்டத்தட்ட 26 பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய டார்கெட் இதுக்கு டபுளாக இருக்கணும். அதாவது 1:2 ratio வைக்கணும். 26 பாயிண்ட் உங்களுடைய ஸ்டாப் லாஸ்னா கிட்டத்தட்ட நீங்கள் 52 பாயிண்ட் உங்களுடைய டார்கெட் வைக்கணும். இது ரீச் ஆகுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இது நமக்கு ரீச் ஆகும். அப்படி இல்லாட்டி நமக்கு பெரிய இலக்கும் அது பாதிப்பு இருக்காது. ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி போகும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் நமக்கு க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ இந்த என்ட்ரியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கிளான்ஸ் போயிட்டு நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த என்ட்ரியை பொறுத்து நம்ம எதை பேஸ் பண்ணி எடுத்திருந்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு மார்க்கெட் டிமாண்ட் உள்ள ரிஜெக்ஷன் கொடுக்குறோம், அதை ஃபாலோ பண்ணி ஒரு சாலிடான கேண்டில், மார்க்கெட் இந்த கேண்டலுடைய ஹையை கட் பண்ணிச்சுன்னா நம்ம ஆப்ஷன்லாம் பையிங் போகலாம். பட் ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் நமக்கு அந்த ரேஞ்சை கட் பண்ணால் மட்டும் தான் என்ட்ரின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே மார்க்கெட் நமக்கு இந்த கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். பட் நம்ம அந்த செலக்ட் பண்ண ஸ்ட்ரைக்கில் மார்க்கெட் நமக்கு என்ட்ரி கொடுக்கல. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ண ஸ்ட்ரைக் இருந்தது. ஸோ நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த ரெண்டு சார்ட்டுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கலாம். அதாவது நம்ம சார்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு அந்த சாலிடான கேண்டிலாக கட் பண்ணியிருந்தால் நம்ம என்ட்ரி போயிருப்போம். பட் நீங்கள் அதே ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கே நமக்கு ப்ரீவியஸையே கட் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு ப்ரீவியஸையே கட் பண்ணியிருந்தால் நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கும். அதே டைத்தில் நமக்கு ஸ்டாப் லாஸும் ட்ரிகர் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடை பொறுத்து நீங்கள் பையிங் சைடு இருக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சில விஷயம் கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் ஆப்ஷன் பையிங் சொன்னாவே உங்களுக்கு டைரக்ஷன் ட்ரேட் தான். மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் கிளியராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணணும். இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். செகண்ட் ஃபேக்டரை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கான்ட்ராக்ட் செலக்ட் பண்ணுறதும் ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய கான்ட்ராக்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பவுமே ஆப்ஷன் பையிங்கை பொறுத்தளவுக்கு கரண்ட் வீக்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒன்று ஃபார் வீக்கில் ட்ரேட் பண்ணணும், அப்படி இல்லாட்டி நீங்கள் மந்த்லி கான்ட்ராக்ட்லாம் ட்ரேட் பண்ணணும். என்ன ரீசன் சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு டைரக்ஷன் தெரிஞ்சிருந்தாலும் சம்டைம்ஸ் நம்ம டைரக்ஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கும்போது இந்த மாதிரி நமக்கு கன்சல்டேஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு கன்சல்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சாவும் கரண்ட் வீக் கூட ஆப்ஷன் பிரைஸ்ன்றது பெரிய அளவுக்கு கரையிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். இதே நீங்கள் ஃபார் வீக் ஆர் மந்த்லி கான்ட்ராக்ட் எடுக்கும்போது மோஸ்ட்லி நமக்கு அந்த டைம் டீக்கேன்றது பெரிய அளவுக்கு பாதிக்காது. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஃபேக்டர். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணுறது. ஸ்ட்ரைக்கை பொறுத்தளவு மோஸ்ட்லி நீங்கள் அடுத்த மணி எடுங்க, அப்படி இல்லாட்டி இந்த மணி எடுங்க. ரொம்பவும் டீப் இந்த மணியும் போயிடுவானா, அதே மாதிரி டீப் அவுட் ஆஃப் மணியும் போயிடுவானா. ஸோ அந்த மாதிரி நம்ம டீப் இந்த மணி போகும்போது என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி நமக்கு பிட் ரேட்டும் மாஸ்க் ரேட்டும் பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட் ஆர்டர் க்ளோஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் பெண்டிங் ஆர்டர் போட்டாலும் சரி, சம்டைம்ஸ் நமக்கு பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். இதே நீங்கள் டீப் அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்ட் போகும்போது மார்க்கெட் நமக்கு ராலி கொடுத்தாலும் ப்ரீமியம் அந்த அளவுக்கு மேலே இருக்கான ப்ராபபிலிட்டி இருக்காது. ஸோ இது நமக்கு தேர்ட் ஃபேக்டர். ஸோ ஃபோர்த் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா, என்ட்ரி ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட். ஸோ இதை நம்ம மறுபடியும் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ட்ரில என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு பிரேக் அவுட் என்ட்ரி எடுக்கிறதா இல்லை ரிவர்ஸில் என்ட்ரி எடுக்கிறான்னு சொல்லிட்டு நமக்கு பெரிய ப்ராப்ளம் வரும். ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் பிரேக் அவுட் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கும்போது ப்ரீமியம்ன்றது வேமா ஜென்ரேட் ஆகும். இதே நீங்கள் ரிவர்ஸில் என்ட்ரி எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ரிவர்சல் கொடுக்கும்போது அந்தளவுக்கு நமக்கு ப்ரீமியம் ஜென்ரேட் ஆகாது. அந்த ரிவர்சலுக்கான ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகும்போது தான் நமக்கு ப்ரீமியம் ஜென்ரேட் ஆகும். ஸோ இது அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட். அதே மாதிரி நீங்கள் பிரேக் அவுட் என்ட்ரியை பொறுத்தளவு அந்தளவுக்கு கன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஒரு சாலிடான கேண்டில் ஸ்ட்ரக்சரோட நமக்கு பிரேக் அவுட் கொடுத்தாவே நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். பட் இன்னைக்கு நமக்கு பேங்க் டில் ஃபார்மான அதே கண்டிஷன் தான். ஸ்பாட்டில் பிரேக் அவுட் கொடுத்திருந்தாலும் அதே பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்தா தான் நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி. ஸோ அதையும் மறுபடியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு பிரேக் அவுட்டுக்கான ஃபார்மேஷன் மட்டும் பார்த்துக்கலாம். பட் அதே நமக்கு ரிவர்சலுக்கான என்ட்ரியை பொறுத்தவரை என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரிவர்சல் என்ட்ரி எடுக்கணும். அது நமக்கு மேஜர் சப்போர்ட் ஜோனாக இருந்தாலும் சரி, இல்லை மேஜர் ரேசன் ஜோனாக இருந்தாலும் சரி, அது நமக்கு சாலிடான கேண்டில் ஸ்ட்ரக்சரே ஃபார்ம் ஆனாலும் சரி, நமக்கு ப்ராப்பரான ரிவர்சல் ஸ்ட்ரக்சர் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். லைக் நமக்கு இந்த ரெண்டு என்ட்ரிக்குமே நீங்கள் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கிடைச்சிருக்கான். ஸோ உங்களுக்கு சார்ட் எடுத்து நான் டிஸ்கஸ் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டியை பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்கெட் நமக்கு டிமாண்ட் ஜோனை ரீச் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல நம்ம ரிவர்சல் கொடுத்ததுன்னா கால் ஆப்ஷன் பை பண்ணுற மாதிரி இருந்தது.
அதுக்கு அடிஷனல் கன்ஃபர்மேஷனா நம்ம என்ன யூஸ் பண்ணிருந்தோம் சொல்லி கேட்டீங்கன்னா எம்ஏசிடியும் ஆர்எஸ்சியும் கன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணிடும். சோ இந்த இடத்துல நமக்கு எம்ஏசிடியானது என்ன இண்டிகேட் பண்ணிச்சு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கு சாலிடான பீரிஸ் மார்க்கெட் தான் இண்டிகேட் பண்ணிச்சு. சோ அந்த டைத்துல நம்ம என்ன பண்ணிருந்தோம் சொல்லி கேட்டீங்கன்னா லோவர் டைம் ஃபிரேம்ல ஏதாவது நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண போயிருந்தோம். சோ அதுக்காக நம்ம 5 மினிட்ஸ் சார்ட் எடுத்திருந்தோம். சோ 5 மினிட்ஸ் சார்ட்ல நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருந்தா சொல்லி பார்க்கும்போது பிரைஸ் நமக்கு லோ லோ ஸ்ட்ரக்சர் கிடைச்சது, அதே நமக்கு ஆர்எஸ்சியானது ஹையர் ஹை ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருந்தா வித் நமக்கு ரேஞ்ச் பிரேக் அவுட்டோட கிடைச்சதுனால இது நம்ம ரிவர்சலுக்கான ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனா எடுத்திருந்தோம். பட் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம், நமக்கு 5 மினிட்ஸ் சார்ட்ல ரிவர்சல் கிடைச்சிருந்தாலும் நம்மளோட என்ட்ரியை பொறுத்து 15 மினிட்ஸ் சார்ட்ன்றனால நமக்கு 15 மினிட்ஸ் சார்ட்ல ஒரு கேண்டல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நம்ம ரிவர்சல் என்ட்ரின்னு சொல்லியிருந்தோம். சோ இதுக்கப்புறம் நம்ம 15 மினிட்ஸ் சார்ட் போயிருந்தோம். 15 மினிட்ஸ் சார்ட்டை பொறுத்து நமக்கு சாலிடான கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்தா மார்க்கெட் இந்த கிரீன் கேண்டில் கம்ப்ளீட் ஆயிட்டு இந்த கேண்டில கட் பண்ணும்போது நம்ம லாங் போஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தது. பட் இந்த இடத்துல நம்ம சார்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம், பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஸ்ட்ரைக்கை பொறுத்தளவு நம்ம 19,500 பிக் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்ட்ரைக் எடுத்து காட்டுறேன். ஸோ ஸ்ட்ரைக்கை பொறுத்தளவு நம்ம அர்த்தம் மணியும் கான்ட்ராக்டை பொறுத்தளவு நம்ம மந்த்லி கான்ட்ராக்டும் எடுத்திருந்தோம். ஸோ இதுல நம்மளோட என்ட்ரி எந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சாலிடான கிரீன் கேண்டிலுக்கு மேல நம்மளோட என்ட்ரி இருந்தது, அதாவது இந்த கேண்டிலோட 1 ரூபா அதிகமாக வச்சு நம்மளோட என்ட்ரி பிரைஸ் போட்டுருந்தோம். ஸ்டாப் லாஸ் பொறுத்தளவு நம்ம 3 கேண்டில் ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தோம். டார்கெட்டை பொறுத்தளவு 1:2 ரேஷியோ வச்சிருந்தோம். இந்த இடத்துல ஆர்டர் பொறுத்தளவு நம்ம ஸ்டாப் லாஸ் ஆர்டர் தான் போற மாதிரி இருந்தது, அதாவது நமக்கு இந்த கிரீன் கேண்டில் கட் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுடைய என்ட்ரி ப்ரொசீஜர் இருந்தது. நம்ம மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு பிரைஸ் ஆனது ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணியிருந்தோம், பட் நமக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணல. இதே என்ட்ரியை நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸை பேஸ் பண்ணி போட்டுருந்தோம் சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ட்ரிகர் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயமா இருந்தது நம்மளுடைய ஆர்டர். ஆர்டரை பொறுத்து நம்ம ஸ்பாட்டை பேஸ் பண்ணி போடக்கூடாது, ஆப்ஷனுடைய பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் ஆர்டர் போடுற மாதிரி இருந்தது. ஸோ இது நமக்கு நிஃப்டியில் கிடைச்ச என்ட்ரி, இதே நமக்கு பேங்க் டீல பிரேக் அவுட் என்ட்ரி கிடைச்சது. ஸோ அதையும் நம்ம ஒரு சின்ன கிளான்ஸ் போயிடலாம். பேங்க் டீ நம்ம பார்க்கும்போது பிரைஸ் ஆனது ப்ரீஸ் படத்தை கட் பண்ணியிருந்தான், அதே டயத்தில் நம்ம பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கை பார்க்கும்போது மார்க்கெட் ப்ரீஸ் ஹையை கட் பண்ணாமல் இருந்தது. ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் என்ட்ரி தான் போட்டிருந்தோம், அதாவது மார்க்கெட் எப்போ நமக்கு ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணதோ அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய என்ட்ரி ஆக்டிவேட் ஆகும் சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் நமக்கு இமீடியட்டாக ரிவர்சல் கொடுத்துருந்தோம். ஸோ எங்கேயும் நம்ம ஸ்பாட்டை பேஸ் பண்ணி என்ட்ரி போட்டிருந்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துலையும் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஆனது ட்ரிகர் ஆயிருக்கும், அதாவது இந்த கண்டில் நம்ம என்ட்ரி போட்டிருந்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா 3 கண்டில் ஸ்டாப் லாஸ் போடும்போது இமீடியட்டாக மார்க்கெட் இங்கே நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு க்வெஸ்சன் ரைஸ் ஆகலாம், ஸ்பாட்டை பேஸ் பண்ணி போட்டால் தான் நமக்கு இந்த மாதிரி டிஃபரன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம ஃபியூச்சர் கண்டாக்டை பேஸ் பண்ணி போடும்போதும் நமக்கு இந்த டிஃபரன்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துல நமக்கு இது என்ன இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு பிரேக் கொடுக்கும்போது அந்தளவுக்கு பொட்டன்ஷியலான பையர்ஸ் இல்லைன்னு சொல்லி தான் இந்த இடத்துல நமக்கு இண்டிகேட் பண்ணுது. நான் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் பண்ண எடுத்து காட்டுறேன். ஸோ இது நமக்கு பேங்க் டிக்கான ஃபியூச்சர் கான்ட்ராக்ட், அந்த டைத்தில் நமக்கு இங்கேயும் மார்க்கெட் ப்ரீஸ் படத்தை கட் பண்ணியிருக்கான், ஆனால் நமக்கு ஆப்ஷன் ப்ரைஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கல. சம்டைம்ஸ் இந்த மாதிரி நமக்கு டிஃபரன்ஸ் நடக்கும், அந்த டிஃபரன்ஸ் தான் நமக்கு இந்த பிரேக் அவுட் ஆனது சாலிடான பிரேக் அவுட்டா இல்லை ஃபேக் பிரேக் அவுட்டான்னு சொல்லி நமக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ இதான் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பையிங் மெத்தட். ஓகே, இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.